அவன் உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல சொல்றான். என்ன வார்த்தை? கதிர். அந்த பாயா இருக்கணும்டா. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் இதை பத்தினா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பார்ட் 14, அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் 13 வரைக்கும் பார்த்துட்டோம். இது 14th எபிசோட். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 14th எபிசோட்லேருந்து வரக்கூடிய, அதாவது 13th எபிசோட் போட்டோம் அதுவே முக்கியமான எபிசோட் தான். 14th எபிசோடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த எபிசோட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ உங்களுடைய அந்த கான்சியஸ் லெவலை கவனமாக வச்சு பாருங்க. நிறைய இடத்துல நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணுவேன். அந்த ரிவீல் பண்ணுறதுலாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மைன்யூட்டாக வாட்ச் பண்ணணும். ஸோ கவனமாக கவனிங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முருகனை கொன்னுட்டா வேலை முடிஞ்சிருமே உங்களுக்கு அங்கிட்டு தான் இருக்கு. இங்கிட்டு ஒரே ஒரு ஆள் தானே சண்டை போட்டுருக்காரு. இவங்களை ஈஸியாக கொண்டுட்டா பிரச்சனை எல்லாம் ஓவரே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு வீச். ஆனால் கரெக்டான கேள்வி தான். இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிவபெருமான் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்காரு, பெருமாளும் கூட சப்போர்ட்டாக இருக்காங்க. கருப்பு 12th கருப்பு பாதுகாப்பாக இருக்காப்புல. இது எல்லாமே அவரை ஒரு ஒரு விதத்தில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவன் பாட்டுக்கு ஒதுங்கி போயிட்டேன், அரசாட்சியை பிடிச்சிக்கிட்டீங்க, ஏன் அவன் மனைவியை கூட பிடிச்சு வச்சுக்கிட்டீங்க, எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு அவனை தெருவில் விட்டீங்க. ஸோ தெருவில் விட்ட பிறகு அவனை கொல்லணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோமே, என்னோட சபதம்னு ஒன்று சத்தியம் பண்ணியிருக்கேன், அது சத்தி இது மீற வேண்டியதாக இருக்கும், நான் நேரடியாக இறங்கி எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிருவேன், பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வார்னிங் தான், அவன் வார்டு 7 நான் வேலையை பார்த்துக்கிருக்கேன், நீ தேவையில்லாமல் உள்ளே போய் புகுந்தேன்னா அதுக்கப்புறம் நான் உள்ள வர மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம்ன்றோடனே அதனால தான் அவரை ஒழட்டி விட்டுருக்காங்க. இல்லைன்னா எப்பயும் அடி சட்டி விட்டுருப்பாங்க. ஐயப்பன் கோயில் விட்டு வரமாட்டானுங்க, எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. முருகன் மேல் வம்பெல்லாம் வந்து உங்கள்கிட்ட வரமாட்டாங்க, ஒதுங்கிட்டாரு, நீங்கள் வேலையை பாருங்கன்னு சொன்னீங்கல்ல, ஒன்றா சேர்ந்துட்டாங்களாம், பிளான் பண்ணுறாங்களாம். ஆக்சுவலாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்கள் வந்து அவர் வரமாட்டார், உங்கள் பஞ்சாயத்துக்கு வரமாட்டார், ஒரு பாட்டு ஓரமாக உட்காந்து அவர் வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. 7 வம்புழுக்குறீங்க எல்லாம் நீங்கள் சொன்னது கரெக்டு, நாங்கள் பஞ்சாயத்துக்கு வரல, அவர் நாங்கள் வந்து நோண்டலை. ஆனாலும் இப்போ அவர் வந்து ஆள் தரட்ராப்பில், டீம் சேர்க்குறாப்பில், ஸ்கெச் போடுறாப்பில், அதாவது வள்ளியை திருமணம் பண்ணுறக்கான வேலையெல்லாம் பார்க்குறாப்ல. ஸோ இப்படி பார்க்க ஆரம்பிச்சாலும் என்ன நடக்கும், ஒரு திருமணம் பண்ணுறாரு அப்படின்னாலே ஒரு பந்தத்தை உருவாக்குறாரு, ஒரு போர் படையை உருவாக்குறது. அந்த டைமிங்கில் அரச குடும்பம்லாம் போர் கல்யாணம் பண்ணுறதே ஒரு போரை நிப்பாட்டுறதுக்கு, இல்லை ஒரு பந்தத்தை பில்ட் பண்ணுறதுக்கு. இந்த அரச குடும்பமும் அந்த அரச குடும்பமும் ஒன்று இணைஞ்சிச்சுன்னா இவங்களோட பலம் அதிகமாகும். ஸோ அதுக்கான வேலையை அவர் முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஆள் சேர்த்து வச்சுட்டு திருப்பி எங்கடா தண்டைக்கு வருவான், அப்போ நான் இப்போ அவனை முடிச்சு விடதான் சரி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணி உருவாகாம தடுக்கிற வேலை தான் பிஜேபி செய்யும். ஏன்னா இந்த கூட்டணி வந்துச்சுன்னா நம்மள காலி பண்ணும்ல, அது எப்படிலாம் பண்ணுவாங்களே, அது மாதிரி அரசியல் தானே. அது இப்போ இந்தியா கூட்டணி சொல்லி ஒரு கூட்டணி உருவாச்சுல, சவுத் இந்தியன் அது முக்கியமான அந்த மாநிலங்கள்லாம் ஒன்று செஞ்சுச்சுல, இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டு காங்கிரஸோட தலைமையில ஒன்று செஞ்சுச்சுல. இந்த மாதிரி தான் அந்த டைமிங்ல முருகன் தலைமையில ஒன்று செஞ்சுச்சு. இந்த டைம்ல முருகனை தூக்கி விட்டுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ராவணன் உள்ள திணிச்சிட்டாங்க, அந்த சைடு விநாயகரை தூக்கி விட்டுட்டு ராமனை கொண்டு விட்டாங்க. அந்த ராமன் சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக கூட நம்மளுடைய பிரதமர் மோடி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் மனிதனே இல்லை, நான் ஒரு தெய்வப்பிறவி அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கடவுளுக்கான வார் திருப்பி ஆரம்பிக்குது. இங்கிட்டு ராவணன் ஒருத்தர் சொன்னாலும், ராவணன் வந்து சவுத் இந்தியாவுக்கு கடவுள் மாதிரி தானே, தமிழர்களுக்கு கடவுள் மாதிரி தானே எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, கடவுளுக்கான போர், இந்த ராமாயணம் மகாபாரத போர் கண்ணெதிர செயல்படுத்த போறாங்கன்றதான் காட்ட வராங்க. இந்தியா கூட்டணி உருவாகாம தடுக்கிற வேலை தான் பிஜேபி செய்யும். இந்த மாதிரி போர்களை உருவாக்குறதுக்கான வேலைகளை முன்னெடுக்கிறாங்க. அந்தந்த கதாபாத்திரங்கள்லாம் ரெடி ஆயிருச்சு. இப்போ பேட்டில் கிரவுண்ட் இருக்குல்ல, அது மட்டும்தான் வெயிட்டிங், அது வெயிட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அது எங்கே ஸ்பார்க் ஆகுது அப்படின்றதான் முக்கியம். ஸோ அதை தான் அவங்க சொல்ல வர்றாரு. இந்த பிரச்சனைலாம் எங்கே இருந்து ஆரம்பிச்சிச்சு, இது யாருக்கான சண்டை, எதுக்காக இவ்வளோ நடந்துச்சு அப்படின்றது முக்கியமான விஷயம். இந்த வீடியோ முழுக்க இந்த பஞ்சாயத்து ஏன் ஆரம்பிச்சுன்றது தான் ஆணி வேறாக இருக்கும். ஸோ அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ரெண்டு குடும்பமும் மனிதர்களுக்கு எதிரானவங்க தான், மனிதர்களை ஆளக்கூடிய ஆட்கள் தான். இவன் கொஞ்சம் அடிக்கிறான்னா அவன் ரொம்ப அடிப்பான், அவ்வளோதான். ரெண்டு பேர் அப்படி தான், டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ரெண்டு வேறு வேறு கிடையாது இல்லை. டிஎம்கேவும் நம்மளை அடிக்குது கொள்ளையடிக்குது, ஏடிஎம்கேவும் அடிக்குது கொள்ளையடிக்குது. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கே தெரியும், வரி போடுறாங்க, அது போடுறாங்க, இவங்களுக்கு இவங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் இருக்கும். இதே தான் இப்போ உங்களுக்கு, உங்கள்கிட்ட வந்து நான் கேட்குறேன், டிஎம்கே நல்லதா ஏடிஎம்கே நல்லதான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ரெண்டு பேருமே எங்களுக்கு வேணாங்கன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி தான் ஆரியமா திராவிடமா அப்படின்ற மாதிரி தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. முருகனா
பிரம்மனா, இப்படிதான் விஷயம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது முருகனா விநாயகரா, விநாயகர் வந்து பின்னாடி ஒரு பொம்மை, அவருக்கு பின்னாடி இருந்தது பேராமணர். அதான் ஸ்கெட்சே. பிரம்மாவுக்கும் முருகனுக்கும் ஏற்கனவே என்னன்னா, ஒண்ணு என்ன சிறையில வச்ச மாவனே, ஒன்னு காட்டுல உட்கார வச்சு. அப்புறம் முருகன் என்ன சொல்றாரு, மாவனே நான் ஒண்ணு தலையில இல்லாம நான் பண்றேன், தலையே இருக்காது அப்புறம் கோயில் இருக்காது நான் பண்றேன். இது வந்து பிரம்மாவுக்கும் முருகனுக்கும் ஏன் பிரம்மாவை கொல்லணும், பிரம்மா பண்ற அந்த மூளை இருக்காது நாம கையில எடுப்போம்ன்றாரு. படிக்கும் தொழில் இருக்குல்ல, அது பிரம்மா செய்யக்கூடாது, நானே செய்யறேன். உங்க எல்லாருக்கும் சிம்பிளா சொல்லவா, இந்த திராவிடம் அப்படின்றது கை கையில பொழிய எடுத்தது யாரு, அது வந்து இப்ப முருகன், முருகனை வச்சுக்கோங்க ஓகேவா. இங்க முருகன் பிரம்மா ஒத்திக்கு உரமா வச்சுட்டு இங்க நடக்கக்கூடிய அரசியல் கள அரசியலோட உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்றேன். இப்ப இங்க திராவிடம்னு ஒன்று இருக்கு, சவுத் இந்தியாவில எல்லாம் திராவிட நாடுன்னு சொல்றாங்க, அங்க உள்ள ஆரிய நாடுன்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு பேரும் இது ஆரிய நாடுன்னு சொல்லக்கூடிய பிம்பம் யாரு அப்படின்னா பேர் அமனர் கூட்டம், திராவிட நாடுன்னு சொல்லக்கூடிய பிம்பம் யாருன்னா நம்மளுடைய கந்தன் கூட்டம். இந்த ரெண்டு கூட்டம் மோதிக்குது, இந்த மோதிக்கிட்டு பலியாக போறது யாரு, சாதாரண மக்கள். உங்களுக்கு தெரியும் நீ கஷ்டப்பட போறது, உலக நாடுகள் போர் செஞ்சா யாரு கஷ்டப்பட போறா, காசா மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஆனா சித்து இருக்காங்கல்ல அவ்வளவு மக்கள், இலங்கை மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கிறது இல்ல. சோ உலகத்துல நடக்கக்கூடிய போர்கள் தான் முதல்ல நிறுத்தவே வேண்டும். முக்கியமான விஷயம் உலகத்துல தடை செய்யணும்னா அது போறதான் தடை செய்யணும். ஏன்னா போர் ரெண்டு பேருக்கு, இப்ப ரெண்டு நாடுக்கு சண்டை போடுறத விட விட உங்க ரெண்டு தலைவர்கள் இருப்பாங்கல்ல, இங்க புட்டின் இருக்காரு அங்க வந்து ஜெலன்ஸ்கி இருக்கா, அப்படில இவர் ரெண்டு பேரும் சண்டை போட்டு போங்களேன், உங்க ரெண்டு பேர் தானே சண்டை, இல்ல உங்களுக்குல மத்தியில ஒரு பத்து பேர், உங்க தலைமையில ஒரு பத்து பேர், அவங்க தலைமையில ஒரு பத்து பேர் ஒரு பேட்டல் ஒன்று நடத்தி சண்டை விட்டு போங்க. எதுக்கு நாட்டுக்குள்ள பூந்து மக்களை அடிக்கணும், இதுதான் அப்பவே நடந்திருக்கு, ராமாயணத்திலயும் மகாபாரதத்திலயும் இதான் நடந்திருக்கு. சோ இது நடக்கக்கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய கொள்கை, நம்மளுடைய மனிதர்களுடைய கொள்கை. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அரச குடும்பம் தன்னுடைய ஆளுமையும் தன்னுடைய ராஜ்யத்தையும் நிலநாட்டிக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இதுதான் அப்பயும் நடந்துச்சு. இதுல நம்ம முருகன் சைடு, நம்ம கந்தன் சைடா, பேரமணர் சைடா, இல்ல ஆரிய சைடா, திராவிட சைடா, இப்படி எந்த சைட்லயும் நம்ம நிக்க கூடாது, நம்ம மனுஷன் சைடு நிக்கணும். ரெண்டையும் நிப்பாட்டி விட்டு ரெண்டு பேரும் ஓடலாம், நாங்க பாத்துக்க ரெண்டாம் சொல்லி விரட்டி விட்டுருக்கோம், இதுதான் நம்ம பண்ணணும். ஆனா இதை எவனுமே சொல்லி தர மாட்டான், ஒண்ணு ஆரியன் சைடு நிக்கணும் இல்ல திராவிடம் சைடு நிக்கணும், ரெண்டு பேரும் சண்டை போடணும், மக்கள் பலி விழணும். இந்த மக்கள் பலி விழணுன்றதான் அண்டர்லைன் நோட் பண்ணிக்கோங்க, மத்த எல்லாத்தையும் விட்டுருங்க, மத்த எல்லாத்தையும் பாலிடிக்ஸ் எல்லாம் விட்டுருங்க, அது எல்லா டைம் நடந்துட்டு இருக்கு. இந்த மக்கள் பலி விழணும், இந்த பலி தான் மெசேஜ். இது நம்மளை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், அது எதுக்காக மனித பலி இந்த பூமியில விழுதுன்றது, மனித ரத்தம் இந்த பூமியில விழவே கூடாது. அப்படி விழுந்துச்சு அப்படின்னா எதிரிக்கு பலம் அதிகமாகும். அப்ப இந்த மனித பலி போர் சண்டை இதெல்லாம் நடக்கும்போது யாருக்கு ரத்தம் கீழே விழுகுது, அப்ப யாருக்கு வலிமை அதிகமாகும், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி ஆரியத்துக்கோ திராவிடத்துக்கோ வலிமை அதிகமாகாது, அதுக்கு மேல இருந்து ஒரு காரணக்கர்த்தா இருக்காம பாருங்க, அவனுக்கு வலிமை அதிகமாகும், இவங்களை வச்சுட்டு மேலும் மேலும் வேலை வாப்பாங்க. பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரம்மா தான் படைக்கும் தொழில் வச்சிருக்காப்புல, அவர் தான் முதன்மை கடவுள்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா படைக்கிறதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. சோ படைக்கிற தொழில வச்சுக்கிட்டு தானே அவர் ஆடுறாப்புல. இந்த படைக்கும் தொழில்னா பிரெயின் ஃபங்க்ஷன், அதாவது இன்டெலிஜென்ஸ். இந்த இன்டெலிஜென்ஸை வச்சுதானே நீ இவ்வளவு ஆடிக்கிட்டு இருக்க, நான் இன்டெலிஜென்ட் ஆகிறேன்டா, உனக்கு ஈக்குவல் ஆகிறேன், இந்த பிரம்மான்ற படைக்கும் தொழில நான் எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்கிறாப்ல, அதுதான் சாமிமலை. சுவாமிமலையில தான் இந்த ஆரம்பிக்கிறாப்ல அவர், பிரம்மனுடைய அந்த அந்த பவர் கிரீடம் சொல்லுவாங்கல்ல, பிரம்மா அந்த அந்த டைமிங்ல என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாரு, அவருடைய பிரெயின் எந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணி எப்படி பொலிட்டிக்கல் ட்ராமா நடத்தினாரு, இதெல்லாம் நீ அறிவிற்கனால்தானே பண்ண, அதே அறிவு அதே டெக்னாலஜி அதே விஷயத்த நான் கற்றுக்கிறேன், உனக்கு ஈக்குவலாக வந்து நின்று காட்டேன்டான்னு சொல்லி நிப்பாட்டுறாப்ல, இதான் ரைசிங் ஸ்டார். ரைசிங் ஸ்டார்னு ஒருத்தவங்களுக்கு பேர் கொடுக்கணும்னா பிரபாஸ் கொடுக்க கூடாது, அப்புறம் முருகனுக்கு தான் கொடுக்கணும், அதாவது கந்தனுக்கு தான் கொடுக்கணும். நீ என்ன அப்புறம் இந்த சைடு சேம் சைடு கோல் அடிக்கிற, நடக்கிற விஷயத்துல சொல்றேன் அவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி இருக்க மறைபொருள் அரசு எல்லாம் கிளைமேக்ஸ் தான், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், 19 எபிசோட்ல தான் உங்களுக்கு எல்லாமே ரிவீல் ஆகும். இது வரைக்கும் இவங்க போற போக்குள்ளேயே போனாதான் நம்ம கரெக்டா புரிய வைக்க முடியும். நம்ம ஸ்ட்ராக் உள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இங்க சொல்லக்கூடிய வரலாறு புரியாது, அடிப்படை மக்கள் பொது ஆடியன்ஸ் அதை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க போகிற போக்குள்ளேயே போய் தான் விஷயத்தை சொல்லி புரிய வைக்க முடியும். அப்போ கவனமாக கவனிச்சுட்டே வாங்க, 19 எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போயே அவங்க நிறைய விஷயம் புரிஞ்சுட்டு தான் வரும், பட் 19 எபிசோட கிளியர் ஆயிரும் உங்களுக்கு, அதுக்கப்புறம் உங்களை யாருமே இந்த புராண கதைகளை வச்சு உருட்ட முடியாது. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன், சாமி மேலேயே வந்து படிக்கும் தொழிலை முருகன் வந்து யாருக்கிட்ட இருந்து எடுக்கிறாரு, நீ எவ்வளவு நாள் சண்டை போட்டினாலும் பிரம்மா ஜெயிக்க முடியாதுங்க, அறிவா இல்லைங்க, அவன் படிச்ச அறிவு இல்லையா, அவன் படிச்ச புக்கு இல்லையா, அது கூட நாம படிப்போம். பிரம்மா எங்கெல்லாம் அறிவு செத்தாரு, என்னெல்லாம் படிச்சாரு, என்னெல்லாம் கத்துக்கிட்டாரு, பிரம்மனோட அறிவு எல்லாம் என்ன, அந்த அறிவு நம்ம திருடுவோம்டா, நம்ம கண் அதாவது நம்ம கத்துக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்க ஆரம்பிக்கிறார். பிரம்மனுக்கு ஈக்குவலா நிக்கிறாப்ல, அதுக்கப்புறம் அவனை போய் சாப்பிடுவோம்டா. ஒருத்தனுக்கு ஒன்று தெரியாத வரைக்கும் தான் அவனுக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிகப்பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில் போய் நீங்கள் மேனேஜராகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக சேர்றீங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, உங்களுடைய தொழில்நுட்பம் அதிகமாகிட்டே போகுது, உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் தனியாக கம்பெனி ரன் பண்ணுறது எப்படி அப்படின்றத கற்றுக்கணும்னா, உங்களுக்கு மேலே இருக்க முதலாளி என்ன மைண்ட் செட்டாக இருக்கா, அவங்களுக்கு என்ன டெக்னிக்கல் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அப்படி அவன் அளவுக்கு நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சா தான் நீங்கள் ஒரு ஓனர் ஆக முடியும். சாதாரண ஒரு கம்பெனி பிஸ்னஸ்க்கே இதுனா, ஒரு பொலிட்டிக்கல் ஒரு நாட்டை ஆள்றது, ஒரு பாரதத்தை ஆளணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ யோசிக்கணும், எவ்வளோ மைண்ட் இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. கிரிமினல் மைண்ட், அதுதான் ராஜதந்திரம்ன்றாங்க, சாணக்கியத்தனம் சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லை, இதெல்லாம்
பேரை மாத்திக்கிட்டாங்க அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த விஷயத்த முருகன் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாப்ல. சோ இப்ப அதை கத்துக்கிறாரு, கையும் பிடிக்கிறாரு, அந்த பேர் அமணருடைய தலையும் தூக்குறாப்ல. இதுதான் நடக்குது. அது வரலாற்றில் சொல்லப்படாது, சோழர்கள் காலத்திலேயே நடந்த விஷயத்த சொல்லல, இதுக்கப்புறம் சொல்லுவாங்களா? கதை எழுதுறது எப்பயுமே அவங்க தான். ஸோ அப்போ கதை எழுதுறப்ப அவங்களுன்னாங்கன்னா அவங்கள பற்றி எப்படி சொல்லுவாங்க? நம்மளை பற்றி தான் சொல்லுவாங்க. நம்மளை பற்றி ரகசியமும் பல மறைச்சிருக்காங்க. முருகனை பற்றி பல ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்? அந்த காரணத்தை தேடுங்க, உங்களுக்கு ரகசியம் புரிஞ்சிடும். அதாவது கந்தனோட வரலாறு போல தான் நம்ம வரலாறு ஒழிஞ்சிருக்கு. கடைசியில் வள்ளியை கொடுக்கறதுக்கு இங்கே தான் நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வள்ளிமலையில் இருக்கா இல்லையா நபிராஜன் ஒத்த வரான். நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கோம், வேலூர் மாவட்டம் இது எனக்கு நான் பல விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் இப்போ ரிவீல் பண்ண முடியாது. பட் இந்த வேலூர் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு வேலூரில் வந்து ஒரு முருகன் கோயில் இருக்குது, மலைக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலில் முருகனுக்கு தான் ஸ்பெஷலான ஒரு ஏரியா வச்சுக்கோங்களேன். அந்த மலைக்கு நான் போயிருக்கேன், வேலூர் இருக்க அந்த மலைக்கு கோயிலுக்கு போயிருக்கேன், எதிர்ச்சியாக போன ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என் லைஃப்பில் ஒரு ஹிண்ட் பாயிண்ட் இதுக்குள்ளே கனெக்ட் ஆகிருந்துருக்காங்க. ஸோ அந்த ஹிண்ட் பாயிண்ட் அந்த வேலூர் மாவட்டத்தோட கனெக்ட் ஆகுது, இதனால எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அந்த வேலூர் மாவட்டத்தில் தான் வள்ளி இருந்திருக்காங்க, அந்த வள்ளியில் அங்கே தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த கல்யாணத்தில் நடந்த ட்விஸ்ட்டு தான் பெரிய விஷயமே. இவனை கல்யாணம் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணணும்ல, நேரடியாக முருகனும் மீனாட்சியும் தலையிட முடியாது. மீனாட்சியும் முருகனும் தலையிட்டாங்கன்னா சிவன் உள்ள இறங்கிடுவாப்ல. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணாரு, இந்திரனை விட்டு இந்திரனோட யானைகள் இருக்கு, யானை இருக்குல்ல, அந்த யானை இறக்குறாப்ல, வெள்ளை யானை, அதாவது ஞான யானையை உள்ள இறக்குறாப்ல. வள்ளி திருமணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க, முருகனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது. சிம்பிள் கல்யாணமா, ரொம்ப பப்ளிசிட்டி இருக்கக்கூடாது, தெரிஞ்சாதான் நான் வந்துருவாங்கல்ல. யானை வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணுது அந்த யாரு நம்பிராஜன். அந்த கதையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, விநாயகர் யானை வடிவத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாருங்க. இப்படி வந்து ஒரு கெடுதல் பண்ணோடனே சிவபெருமான் சும்மா இருக்க மாட்டாங்க, பெருமானும் சும்மா இருக்க மாட்டாங்க, உள்ள இறங்கிட்டாங்க. ஏய் இங்க வா, என்ன பண்ணிக்கிறக்க, அவன் கல்யாணம் தானே பண்றேன், நீ அயலட்டு கல்யாணம் பண்ணிக்கிற, உனக்கு தேவையான கல்யாணம் பண்ணிக்கிற, உனக்கு தேவையான பொண்ணு மனைவியில அபகரிச்சுக்கிற, இத்தனைக்கும் தெய்வானையும் கூட வச்சுக்கிற. ஸோ தெய்வானையும் கடத்திட்டு போயிட்டாருன்னு அவர் சொல்றாரு. அப்புறம் ராமர் வந்து ராமனோட மனைவி சீதையை வந்து ராவணன் கடத்திட்டு போனார்ல, அதே ஸ்கிரிப்ட் தான் இங்கேயும். சரி புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சொல்றேன், நான் சொல்லாம நிறைய விஷயங்கள் சிமிலரா கனெக்ட் ஆகும். வரலாறு ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க மகாபாரதம் ராமாயணம் நுணுக்கமாக கவனிச்சவங்களுக்கு நான் சொல்ல வர விஷயங்கள்லாம் பாயிண்டாக பிடிக்கும். அந்த பாயிண்டாக புரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுடைய விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, வெள்ளையடையை உள்ள விட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணு கொடுக்குறேன் சொன்ன நம்பிராஜன் அடிச்சு தோத்துறாங்க. அவன் தன் தொண்டகணம் துணி காலம் போடுறான், எந்த தூக்கி போட்டாலும் போடுவோடைய முருகர் கொடுக்க மாட்டான், எதுக்கு வம்புன்னு ஓடுறான். அதை மீறி அந்த யானையை தோத்து விட்டு சிவன் தலையிடுறாரு. அவன் உங்ககிட்ட படிக்காதான் கல்யாணம் தானே பண்ணிக்கிறான், நீ கல்யாணமும் பண்ணிக்கிட்ட, ஒரு முறை தவறி முருகனுடைய தெய்வானையும் கடத்திட்டு போயிட்ட, நீ தெய்வானையும் அபகரிச்சுக்கிட்ட, உனக்கு தேவையானது நார்த்தில் போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்புறம் பேர் அமணர் கூட்டத்துல இருந்து ரெண்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க, சித்தி புத்தின்னு சொல்லி ரெண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதுக்குள்ளலாம் பல பாலிடிக்ஸ் இருக்கு, அது வேற ஒரு அரசியல், அது வேற ஒரு ஞானம், அதை நம்ம அப்புறம் பேசலாம். பட் இவங்க சொல்லக்கூடிய இந்த கதை அம்சம் இருக்குல்ல, சித்தி புத்தின்னு சொல்லிட்டு விநாயகருக்கு மனைவி இருக்காங்க, இது இருக்கு, நீங்க தேடி பாருங்க இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் அங்கே நடக்குது, இந்த விஷயம் நடக்குது. இது சிவபெருமான் சொல்றாரு, இந்த வேலைலாம் நீ பாத்துருக்க, பாத்துட்டு அப்புறம் வந்துட்டு இப்ப இதை தடுத்தேன்னா அதெல்லாம் எடுக்க கூடாது, நான் உள்ள வந்துருவேன் பாத்து, கவனமா இருக்கேன், கல்யாணம் தானே பண்றேன், வந்துட்டு போறேன். சித்தி புத்தின்னு ரெண்டு பேரும் வந்து பிராமண விட்டு போட கல்யாணம் பண்ணிட்டாரு, நீ இஷ்டத்துக்கு போற வழியெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்க, அவன் பிரம்மச்சாரியா நினைச்சுக்கிறான், அவன் வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடாது. அதுல என்ன தப்புன்னு சிவனும் திருமணம் தலையிட்டு மறுத்தி இங்க வந்து வள்ளி விஷயத்துல தலையிடுற வேலை வானான்னு அந்த இந்திரன் அடிச்சு பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறாங்க. வள்ளி திருமணம் இவ்வளவு பஞ்சாயத்துல கல்யாணம் சுமூகமா முடிஞ்சிருச்சுங்க, ரைட்டா, வள்ளிய கல்யாணம் பண்ணா அப்புறம் முருகன் அப்பா அப்படின்னு அமைதியா வரலாற்று நுணுக்கம் இருக்கவங்க கண்டிப்பா இது வந்து பிடிச்சிருப்பீங்க. இந்த 50 ஆண்டுகள் ஆரியம் திராவிடம் சண்டை போட்டுருக்கவங்க தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாயக்கை பஞ்சாயத்து இதுலையும் கனெக்ட் ஆகுதுல ப்ரோ, 50 ஆண்டுகாலம் திராவிட ஆட்சின்னு சொல்லி பேசுறாங்களா ப்ரோ? அப்போ இது வந்து ஒன்னா? ஆமாம், ஒன்னே தான். ஸோ அந்த 50 ஆண்டுகாலமாக ஆரியமும் திராவிடம் சண்டை விட்டுக்கு இருக்குல்ல, சண்டை விட்டுருக்க மாதிரி நடிச்சுக்கிருக்காங்க, ஆனால் ரெண்டு பேரும் மேலே போயிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படி இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள ஃபுல்லாக எந்த பஞ்சாயத்தும் இல்லை, வெளியே ஸ்கிரிப்ட் படி நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் கேட்டால் நாங்கள் வந்து மரியாதை நிமித்தமாக பேசுகிறோம், இந்த மரியாதை நிமித்தமாக நீங்கள் ஏன் சண்டை போடுறீங்க? மரியாதை நிமித்தம் ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டு சந்தோஷமாக இருங்களேன், ஏன் தேவையில்லாமல் சண்டை கொடுத்துருக்கீங்க, எதுக்கு ஆரியம் திராவிடம் பிரிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்க வேண்டியதானே, எங்க ஆரியமும் வேணாங்க திராவிடம் வேணாங்க, மக்களை நிம்மதியாக வாழ விடுங்க, இதை பேசி முடிச்சு விட்டு போங்களேன், ஏன் தேவையில்லாத பஞ்சாயத்து கருத்தியெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, நிம்மதியாக வாழ விடுங்க, முடிஞ்சு வச்சுல மக்களோட கோரிக்கை என்ன, எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க, அவ்வளோதான், உங்கள் ஆரியமும் தேவைனா எங்களுக்கு திராவிடமும் வேணாம், மனுஷங்க நிம்மதியாக வாழணும், நீ மலையும் கொள்ளடிக்க வேணாம், அவன் ரோடும் போட வேணாம், இது எதுவுமே பண்ணாத, எங்களை நிம்மதியாக விட்டு நாங்கள் வாட்டு வாழ்ந்துக்கிறோம், எங்களுக்கு தேவைனா நாங்கள் கேட்குறோம், தேவையை மட்டும் செஞ்சு கொடு, இதுதான் மக்களுடைய குரல். ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, சாதாரண மக்களுக்கு வேண்டுன்றது இதுதான், உங்களுக்கு ஆரியமும் வேணாம் திராவிடமும் வேணாம், எங்களுக்கு எதுவுமே வேணாம், எங்களுக்கு நிம்மதியாக வாழ விடு, நாங்கள் வாடு கஞ்சியை குடிச்சிட்டு கூழோ கஞ்சியோ குடிச்சு வாழ்ந்துருக்கோம், இதுதாங்க எல்லாரோட குரலும். இந்த பஞ்சாயத்துலாம் அவங்களுக்கு தேவையே இல்லை உண்மையிலே, ஆனால் இதை
உங்களுடைய பிரச்சனையா மாத்தி ஆரியமும் நம்ம பாத்தீங்களா, ஆரியம் நம்மள கொடுக்குது இங்கிட்டு ஒரு பஞ்சாயத்து, அங்கிட்டு திராவிட, அங்கிருந்து என்ன சொல்லுவோம் ஆரியம், இங்க பாத்தீங்கன்னா திராவிடம் நம்ம கடவுளுக்கு, இது நம்மளை ஏமாத்தி பொழைச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு இன்னும் தெரியலையா? நீங்க என்னைக்கு அவேர்னஸ் ஆகுறீங்களோ அன்னைக்கு உங்களோட வியாபாரம் தான் காலியாயிரும், கடையை முடிட்டு ஓடி போயிருக்கு. இவ்வளவு 25 வயசுல வந்து கழுதுக்கு போறாரு, காட்டுக்கு போறாரு. 14 வருஷம் எங்க இருக்காரு, 14 வருஷம் எங்க இருக்காரு, 14 வருஷம் எங்க இருக்காரு, ஐபு கோயில் 4 வருஷம் திட்டம் பிளான். அப்ப என்ன ஆச்சு, 40 ஆகி போச்சு. ஒரு 25 வருஷம் தான் சேருங்க சார். 65 வயசு நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இப்படின்னு கணக்கு கூட்டல் கழித்தல் போட்டு 25 வயசுல ஆரம்பிக்குது. இதெல்லாம் சிமிலரா கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு பர்சனலா சிமிலரா கனெக்ட் ஆயிருச்சு. அப்புறம் வேணாம், எனக்கு பர்சனலா இருக்கவங்களுக்கு தெரியும். ஓகே, 25 வயசுல ஆரம்பிக்கிறாரு, 14 வருஷம் காட்டில் இருக்காரு, இப்படி இப்படி கூட்டி போட்டு கடைசி 65 வருஷம் வந்துட்டாங்க. 65 வருஷம்னா உங்களுக்கு தெரியுங்களா, 5, 6, 11, 12, 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
சிமிலர். அதுக்கப்புறம் யார் ப்ரோ, இப்போ ராமர் வேற முருகன் வேற, இது எப்படி ப்ரோ ரெண்டு பேர் கதையும் ஒரே மாதிரி இருக்குல்ல ப்ரோ, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம், அது வேற டாபிக் அப்புறம் பேசுவோம். இப்போ என்ன சொல்றாங்க, ராமர் வந்து 65 வயசுல ரைசிங் ஸ்டாரா மாறாரு, அதாவது டேக் ஓவர் பண்றாருங்க. இவ்வளவு பஞ்சாயத்துக்கு அப்புறம் 50 வருஷம் போராடி டேக் ஓவர் பண்ணி எல்லாத்தையும் கையில கொண்டு வர்றாரு 65வது வருடங்கள், அதாவது 65வது வயசுல. அப்போ ஐயப்பன் கோயில பிளான் போட்டதும் வார்னு வச்சுங்க, 14 வருஷம் பிளானிங் வார் பண்றாரு. பழனியில இருந்து தப்பிச்சு போனதுல இருந்து 50 வருஷம் கிட்டத்தட்ட, இது மதுரையை மீட்டு, இது மதுரையை மீட்டு, இது மதுரையை மீட்டு உலகத்துக்கு தலைவர் ஆகிற அளவுக்கு முருகன் வர்றது கிட்டத்தட்ட 50 வருஷம். உன்னைக்கு சிமிலரா கனெக்ட் ஆச்சா, நான் உன்னை ஆரம்பத்திலே ஃபர்ஸ்ட் எபிசோடு சொல்லும் போது என்ன சொன்னேன், முருகன் பழனி இந்த மதுரைன்ற ஒரு விஷயத்த நீங்க மறந்துடவே கூடாது. குமரிக்கண்டத்தையும் சரி மதுரையும் சரி நீங்க மறந்துடவே கூடாது. இப்போ இந்த மதுரையை தான் மீட்டெடுக்கிறாரு, முதல் முதல் பஞ்சாயத்து பண்ணி எங்க எடுக்கிறாரா, மதுரை தான் மீட்டெடுக்கிறாரு. மதுரையில தான் சக்தி வேல்ன்ற பேர் கொடுத்து அவங்க அம்மா வந்து தத்தெடுக்கிறது இங்கே தான் நடந்திருக்கு. அப்போ அவர் பொறுத்த வரைக்கும் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். ஸோ நம்முடைய சொந்த இடத்துல ஜெயிச்சு காட்டணுன்றா, நான் சொல்லுவேன் இல்லை இப்போ சொந்த ஊர்லேயும் ஜெயிச்சு காட்டாத நீங்க எங்க ஜெயிச்சாலும் வேஸ்ட் தான் சொல்லுவாங்கல்ல. ஸோ முதல்ல டேக் ஓவர் பண்ணி கைப்பற்றுறது 50 வருஷமா போராடி மதுரையை மீட்டெடுக்கிறாப்புல தலைவன், 50 வருஷம் போராடி இருக்காங்க ஒரு வாரியர்னே வச்சுக்கோங்களேன். இதுக்கு தான் அவர் என்ன சொல்றாங்கன்னு போர்க்கடவுள்னு சொல்றாங்க, வேற யாருமே சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி போர்க்கடவுள்னு சொல்லுவாங்க. அந்த மேசராசின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க. அந்த மேசராசிக்காரங்கெல்லாம் பழகி பாருங்களேன், முட்டிக்கிட்டே இருப்பாங்க, எதையுமே கிவ் அப் பண்ணிட மாட்டாங்க, முட்டிக்கிட்டே இருப்பாங்க. விடாமுயற்சின்னு சொல்லுவாங்களே விஸ்வரோ வெற்றி, அது முருகனுக்கு தான் போருங்கோ, அது முருகன்ல இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய இருக்கு, பட் இவங்க காட்டக்கூடிய ஐக்கானிக்க பத்தி நம்ம பேசணும். ஸோ அந்த முருகன் வந்து மேசராசி, மேசராசி வந்து அடிச்சு சட்டிட்டு இருக்காப்ல, இதுதான் மேட்ரு. ஸோ இந்த 50 ஆண்டு காலங்களும் வராரு. இப்போ வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 சொல்றாங்கல்ல, அதோட சிமிலரா கனெக்ட் ஆகுது. இதுல இருந்து பாருங்க, கலரிசையிலும் சேர்த்து கனெக்ட் பண்ணி பாருங்க, இவங்க ரிப்பீட் பண்றாங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். முதல் உலக போர், 2வது உலக போர் எவ்வளவு நாள் நடந்ததோ அவ்வளவு நாள் நடந்திருக்கு, அதெல்லாம் சில வருஷங்களே முடிஞ்சிருச்சு. இது வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற போர் மாதிரி, திராவிட இயக்கத்துக்கும் டெல்லியில இருக்கிற அரசியல் காரங்களுக்கும் 70 வருஷமா நடக்கிற போர், 70 வருஷமா போராடிட்டு இருக்கு. அது கள போர் மட்டும் கிடையாது, டிப்ளமேட்டிக் போர், எல்லா போர் நடக்குது. வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட், வேர்ல்டு வார் டூ, செகண்ட் எல்லாம் ஈஸியா முடிஞ்சு போச்சு ப்ரோ, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நாள் நடக்கல. கிட்டத்தட்ட 10 வருஷம் தான் நடந்துச்சு. வேர்ல்டு வார் 1க்கு 4 வருஷம் கேப், வேர்ல்டு வார் 2க்கு ஒரு 6 வருஷம் கேப், சோ ரெண்டையும் கூட 10 வருஷத்துல முடிச்சு விட்டாங்க. இது என்ன ப்ரோ 70-50 வருஷம் சொல்றீங்க? ஆமா, இது வேர்ல்டு வார்ன்றது வேற. இவருங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் ஆரம்பிச்சதுலேருந்தே சொல்றாங்க, அதாவது ஒரு விரட்டப்பட்டு ஸ்கெச் போட்டு அங்கிருந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்தே வார்னு சொல்றாங்க, போராட்டம்னு சொல்றாங்க. இதை எதோட கனெக்ட் பண்றாங்கன்றத கவனிச்சிருப்பீங்க. ஆரியமும் திராவிடம் எப்போ 70 வருஷம் அந்த சுதந்திரம் பட்ட டைமிங்ல இருந்தே இந்த பொலிட்டிக்கல் ட்ராமா ஆரம்பிச்சதுலேருந்தே நடக்குது இல்லை, கிட்டத்தட்ட 50 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 50 வருஷம் காலம் ஆரியம் திராவிடம் தானே சண்டை போட்டுருக்கு. ஆனால் அந்த ஆரியத்தில் யார் பெரியாள்னு சொல்றோமோ அவங்களும், திராவிடத்தில் யார் பெரியாருன்னு சொல்றோம் பெரியாருன்னு சொல்றோமோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு ஃப்ரெண்டு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அப்படிதான் இருப்பான். அப்படி முன்னாடி என்ன சொன்னேன், இதே மேட்டர் தான். ஸோ இந்த போட்டோஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம சொன்னாலே உங்களுக்கு புரியணும், ஏன்னா நீங்களா பார்த்து தான் வளர்ந்துருக்கீங்க. அப்போ இவங்க யாருமே, இவங்க எல்லாரும் ஒன்று செஞ்சிருக்கலாம்ல, இது அதானே கரெக்ட். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, ஆரியமும் திராவிடமும் எல்லாரும் பேசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க, இவர் மோடியை பார்க்குறாரு, மோடி இவரை பார்க்குறாரு, எல்லாமே நடக்குதுங்க. இவங்க எல்லாருமே கூப்பிட்டாமல் உட்காந்து, ஏங்க இதுதாங்க பிரச்சனை, தேவையில்லாத வேலைங்க, என் கொள்கையும் தூக்கி போடுங்க, உன் கொள்கையும் தூக்கி போடுங்க, நம்ம ரெண்டு பேரும் மக்களுக்காக நல்லது செஞ்சுட்டு போவோமா அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணாலும் முடிஞ்சு வச்சு, யார் கேட்காம போகிறா? இப்போ ஆரியத்தை வந்து ஃபாலோ பண்ணி தான் திராவிடம் திராவிடம்னு சொல்லி இவங்க தானே கூட்டி வந்தாங்க, இவங்களை கூட்டி வந்த ஃபாலோவர்ஸ் தானே, அவங்களுக்காக தான் நீங்கள் போராடுறீங்க. ஏன் அவங்களுக்கு நீங்கள் முடிவெடுத்தா எடுத்துக்க தானே போகிறாங்க? இல்லை தம்பி, வேணாம் தம்பி, அவங்க அவ்வளோ காலம் சண்டை கொடுக்குறோம், அவங்க தேவை, நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம், நிம்மதியாக வரலாம், பெரிய வல்லரசு நாடாக மாறுவோம், மற்ற நாட்டு கூட சண்டை போடுறதை விட்டுப்பிட்டு உள்ளுக்குள்ளே சண்டை விடுவேன். சரி, அதுவும் ஒரு பஞ்சாயத்து, அதையும் விட்டுருங்க, யாருமே யார் கூட சண்டை போட தேவையில்லை, அது ஒரு விஷயம். இப்போது இது நடக்கும்ல, திராவிடமோ ஆரியமோ ஒன்று சேர்ந்து உட்காந்து பேசி நடக்கலாம்ல, ஏன் அதை பண்ண மாட்டேறாங்க கேட்டால், கொள்கை என்ன? இப்போ மக்களுக்காக தான் நீங்கள் நடத்துறீங்க, மக்களால் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் மக்களாட்சின்னு சொல்கிறீங்க, ரைட்டு. அப்போ மக்கள் என்ன எதிர்பார்க்குறோம்? எங்களுக்கு நிம்மதி எதிர்பார்க்குறோம். அந்த நிம்மதியை யார் கொடுக்குறீங்க? யாருமே கொடுக்கல. அப்புறம் எதுக்கு நீங்கள் எங்களுக்கு, புரியுதா?
65-70 வயசுல தான் வந்து மறுபடியும் ஆட்சி முடிக்கிறாரு. போர்க்கடவுள் பேரு ஏன் வாழ்க்கையில வந்து அவர் வாழ்க்கையை வந்து போர்க்கடவுள் ஹிட்லர் என்ன வாழ்நாள் போரா, ஸ்டாலின் வந்து வாழ்நாள் போரா போறதா, சுபாஷ் சந்திர போஸ் வந்து வாழ்நாள் போரா போறதா, முடியும் சில பேருக்கு வந்து போரே தான் வாழ்நாள். முருகன் வந்து 110 வருஷம் வந்திருக்கான்னு அங்க 11 வருது ஜெமினி வருது சரி ஓகே அதான் கடைசி என்ன சொல்றான் 120 அப்படின்னு சொல்றாப்ல 120 130 எத்தனை வருஷம் 100 வருஷத்துக்கு மேலதான் வந்திருக்காரு அதான் கரெக்ட். சோ 100 வருஷத்துக்கு மேல வந்திருக்காரு, 100 வருஷம் மேல வந்து இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காரு அதனாலதான் அவர் ஜெயிக்க முடிஞ்சு. ஆனா நம்ம சொன்ன தலைவர்கள்லாம் நோட் பண்ணி பாருங்க யாராச்சும் 60-70 மேல தாண்டிருக்காங்கன்னு பாருங்க, இந்த மாய கை பக்கத்து சேர்ந்துட்டோம்னா இன்னும் 100-150 வருஷம் கூட வாழ்வோம். இலங்கையில நடந்த ஒரு பஞ்சாயத்தப்போ விடுதலை புலிகள் கூட சப்போர்ட்டா இருந்து அங்கிருந்து கைமாறின ஒரு சில ஆட்கள்லாம் இருக்கதான் செய்யறாங்க, இன்ன வரைக்கும் இருக்கதான் செய்யறாங்க. ஒரு சில ஆட்களோடய பாதுகாப்புடைய அது யார் பேர் என்னெல்லாம் சொல்ல முடியாது, இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த அரசியல் நுணுக்க அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த மாய கை பக்கம் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களை வாழ வைப்பாங்க, உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. பட் உண்மை நேர்மை மக்கள்னு சொல்லிட்டு இருக்கோம்ல அவனை ஒன்று முடிச்சு விட்ருவாங்க. இதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் வீரத்தை மட்டுமே இங்கே நம்பிட்டு இருக்க முடியாது, அறிவு வளர்த்துக்கணும், நாமளும் பிரம்மாக்களாக மாறணும் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் பிரம்மாக்களாக மாறினாதான் உங்ககிட்ட அவன் வேலை செல்லப்படி செல்லுபடி ஆகாது. ஒருத்தன் ஐகானிக்காக ஒரு மூளையை வச்சுக்கிட்டு உங்களை ஏமாத்துறான், அவன் எப்படி ஏமாத்துறான்றதை கண்டுபிடிக்க தெரிஞ்ச மூளை ஒன்று இருந்துச்சுன்னா எப்படி நீங்கள் ஏமாறுவீங்க, எப்படி நீங்கள் மாட்டுவீங்க, அவங்களோட வலையில எப்படி சிக்குவீங்க? இதுக்குத்தான் சினிமாக்களையும் மாயக்களையும் போகாமல் அறிவை வளர்த்துக்க வேலை பாருங்க. அப்படி வேலை பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் சர்வே பண்ணுறதை விட உங்கள் அடுத்த ஜென்ரேஷன் சர்வே பண்ண முடியும். அவன் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ ஒரு ஒரு பேர் அமலர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறது எல்லா பேரும் நம்ம அப்படி சொல்ல கிடையாது. ஒரு ஒரு இனம்னா அந்த இனம் இதை ஹிட்லர் அழிச்சாங்களே யூதர்கள் ஃபுல்லாக எல்லாமே கெட்டவங்க அப்படி கிடையாது. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் தான் இந்த வேலையை பார்த்துக்கிருக்காங்க. அந்த முக்கியமான ஆட்கள் யாருன்னு கலை கலை எடுத்துடணும். அப்போ தமிழ் மட்டும் எல்லாமே நல்லவனாக இருக்கேன், அதில் எங்கள் கெட்டவன் இருக்க தானே செய்கிறான், இது இலங்கையில் துரோகம் செய்ய தானே செஞ்சாங்க. ஸோ எல்லாமே நடக்க தான் செய்யுது. பட் இங்கே அதுதான் சொல்கிறேன், மனிதர்களாக மனிதர்களாக வாங்க. நீ பிராம் நீ பேரமலர் கூட்டமாக இரு, நீ என்ன கூட்டமான ரெண்டு போ, கிறிஸ்டினாரு முஸ்லீமாரு ஏதாவது ரெண்டு போ, மனுஷனாக நீ இருந்தேன்னா இங்கே மனுஷன் நிம்மதியாக வாழலாம். இங்கே எல்லாருமே நிம்மதியாக வாழ்ந்தது யாராச்சும் ஒருத்தன் ஆளணும்னா கிடையாது, எல்லாருமே நிம்மதியாக வாழ்ந்தாமலே போதும். இங்கே ஒருத்தன் ஆளணும் அவசியமே இல்லை, எல்லாருக்குமே ஒரு சரிசமமான அறிவு இருந்துச்சுன்னா எதுக்கு நீங்கள் எவனையா ஒருத்தனை எதிர்பார்க்க போறீங்க? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்டு போயிருவீங்கல்ல, இது வந்துருச்சுனாலே இங்கே பல பஞ்சாயத்து போயிடும், பல பஞ்சாயத்து பிரச்சனையே போயிடும். இது வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு முட்டாள் கூட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த முட்டாள் கூட்டத்தை மேய்க்கிறதுக்கு ஒருத்தன் இருந்துகிட்டே இருக்கேன், அதை உடச்சு விடுவோம் அவ்வளோதான். எல்லாரும் அறிவை வளர்த்துக்காங்க, ஞானம் மட்டும்தான் அவங்கள கை கொடுக்கும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. முருகர் வந்து 50 வருஷம் போராடி இருக்காரு, மதுரை மீட்டிருக்காரு, டெல்லியை மீட்டிருக்காரு, உலக நாடுகள் பூரா போயிட்டு வந்திருக்காரு, மறுபடியும் 110-120 வருஷம் வாழ்ந்திருக்காரு முருகர். டோட்டலா 130 வருஷம் இன்னும் முருகர் வாழ்ந்ததா சொல்றாரு சிவன், 120 வருஷம் வாழ்ந்ததா சொல்றாரு. இதுக்கப்புறம் அவருடைய கதை எல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருக்கும், அவர் பேசுறத நீங்க பிடிச்சுக்கோங்க, நம்ம ஒரு இளைஞரைதான் பேச முடியும். ஏன்னா நம்ம வந்து அந்த உள்ளுக்குள்ள போவானா, இந்த ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களாம் வந்து என்ன நடக்குதுன்னே புரியாமல் அவங்களுக்கு சொல்லப்பட்ட வாழ்க்கை சொல்லப்பட்ட வரலாறு மட்டுமே நம்பிட்டு வாழ்ற கூட்டம். ஸோ அவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் நம்மளும் அந்த அறிவை பயன்படுத்தினா வரணும். நம்ம அவங்க லெவலுக்கு இறங்கினோம்னா நம்ம பேசவே தெரியாது, நம்ம லெவலுக்கு அவனை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம இங்கே கிளியராக வேலை பார்க்கணும், யூஸ் பண்ணணும். ஓகே உங்களுக்கு புரியுதா? ராமர் வந்து 65 வருஷம் வந்தார், அப்புறம் சரவீத நதி போனார் 65 வருஷம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன காரணம் அப்படின்னு சொல்றாரு, அது என்ன காரணம்ன்றதா இப்போ பேச போறாங்க, கவனிங்க. இவர் தான் அதிகமாக வாழ்ந்ததா அந்த இவர்களையே ஆட்சிதார், அவர் ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்காம போய் கரெக்டாக நேர்மையாக இருந்ததால 130 வருஷம் வாழ்ந்தார். 55 வருஷம் வாழ்ந்த ராமர் கதை வந்து புறாப்புறா இருக்கு, 55 வருஷம் வாழ்ந்த ராமர் கதை வந்து புறாப்புறா இருக்கு. இந்த மாயக்கை என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த முருகன் குடும்பத்தில் மட்டும் கலகத்தை உருவாக்கல, ராமன் குடும்பத்திலையும் கலகத்தை உருவாக்கிட்டாங்க. ஒரு உள்ளக்கிலிருந்து ஒரு கிளர்ச்சி பண்ணி விடுறது தானே, இது வந்து உன் குழந்தையே கிடையாது, லவகுசான்றது உன் குழந்தை கிடையாது, அவங்க குடும்பத்துக்குள்ள பல அரசியல் இருக்கு, ராமாயணம் பார்த்தவங்க தெரியும், அதை நம்ம பேசவே வேணாம், அவங்களுக்கு தேவையில்லை அதெல்லாம். ஸோ அவங்க கொண்டு போயிட்டாங்க, அவர் பிரிஞ்சிருந்திருக்காங்க, ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு குதிரையை கொண்டு வந்திருக்காங்க, லவகுசாவை மீட் பண்ணுறாரு ராமன். மீட் பண்ணும்போது நம்ம குழந்தை தான் தெரிஞ்சுக்கிட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குது, சரி ரைட்டாக எங்கூட சேர்ந்து போனான்னு சொல்லிட்டு அரசாட்சி கொண்டு போய் அரசத்தில் உட்கார வைக்கிறாரு. அப்புறம் லவகுசான ரெண்டு பசங்க போடுறது, அந்த பசங்க வந்து மறுபடியும் சண்டைக்கு வராங்க, சண்டை நடக்குது, அங்கே ராமரே வராது, வர இடத்துல பார்த்தா தான் பசங்கன்னு தெரியுது, முதல்ல தெரியல தான் பசங்கன்னு தெரியல, இறந்து போச்சுன்னு யாரும் தப்பா சாங்கல் சொல்லி, அப்புறம் தான் பசங்க தெரிஞ்ச உடனே அவங்களே கூட்டு போய் அது எனக்கு பிறந்தா என்ன, அது சீதிக்கு பிறந்தா என்ன, எல்லாம் என் பையன் தாயா அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணி யார் வைக்கிறாரு, இவன் பஞ்சாயத்து பண்ணி நம்ம பையன் தான் நம்ம மனைவிக்கு பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வைக்கிறேன். இங்க என்ன ஒரு நடக்குது அப்படின்னா, இது அவங்க குழந்தைய இல்லைன்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இதுக்குள்ள நம்ம டீட்டெயிலா போவானா, லவ் குசாக பதவி கொடுக்குறாரு, அவங்களுக்கு ஆட்சியில உட்கார வச்சுட்டு இவர் போய் எதுல போய் வந்துடுறாரு, சரியில் நதியில் போய் ஜலசமதி, ஏன்னா இவங்க மேல உட்கார வச்சு எது படிக்க போவாரு, உனக்கு போறதுல எவனுக்கோ பிறந்த சீதிக்கும் ராவனுக்கு பிறந்த குழந்தை கொண்டு வந்து இங்க ஆட்சியில கொண்டு வந்து இறைகளையான அந்தமிகளாம் ரிபல் பண்றாங்க. இந்த லவகுசான்றது வந்து ராவணன் கூட கனெக்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர்சியான விஷயம். இது என்ன இந்த குடும்ப அரசியல்களை இந்த சீப் பாலிடிக்ஸ்க்குள்ள நம்ம போவோம்னா,
பட் இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு பதிவு பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வெறும் எக்ஸைட்டாப்ல என்னடா இப்படி சொல்றீங்க, எல்லாருமே சண்டை விட்டு எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருப்பாங்க போல, இப்படி ஒரு விஷயத்த நீ ஏன் பண்ண, இது வந்து தப்பு, குடும்பத்துக்குள்ளே பஞ்சாயத்து வருது, இந்த ப்ரெஷர் தாங்காம பொலிட்டிக்கல் ட்ராமா தாங்காம ரைட்டரா நான் போய் நிம்மதியா போய் ஜீவசமாதி அடைஞ்சிருந்தேன் சொல்லிட்டு ஜலசமாதி ஆகிறாப்புல. அதுக்குள்ளேயும் பல அரசியல் இருக்கு, பல விஷயம் சொல்ல முடியாது, தவிர்க்கணும். ஏன்னா ஒரு கூட்டம் வந்து இது கடவுளாக வச்சு கும்பிட்டு இருக்கு, அப்போ ஒரு சில விஷயத்துக்கு கவனமா தான் பேசணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதுலயே ஒரு ஆன்சர் இருக்கு. சீதைக்கு ராவணன் குழந்தை வாக்குவாதம் இருக்கு, இப்படி ஒரு வாக்குவாதம் நடந்தனால இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதாவது சரபி நதிக்கு போனாரு அப்படின்றத சொல்ல வராங்க. பொலிட்டிக்கல் ப்ரெஷர் தங்காம போனாருன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வீடியோ முழு வீடியோ லிங்கையும் கீழே போடுறேன், அதை நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைக்கும். ராமாயண மகாபாரதத்துல குழந்தை பருவத்துல இருந்து ஆட்சி ஆள்ற வரைக்கும் வச்சு ஆட்சி விட்டு போற வரைக்கும் இருக்கு. ஆனா முருகர் வரலாறுல என்ன சிக்கலன்னா, ராமர் எப்ப பிறந்தாரு, எந்த இடத்துல பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, எப்படி பஞ்சாயத்து ஃபேஸ் பண்ணார், எப்படி ராவன் கூட சண்டை போட்டார், இலங்கையில என்ன பஞ்சாயத்து நடந்துச்சு, மனைவி எப்படி கொண்டு போனாங்க, திருப்பி அவர் எப்படி மீட்டெடுத்தாரு, எல்லாமே டீட்டெயிலா இருக்கு. அதே மாதிரி இந்த கான்ஸ்பிரசி இருக்குல்ல, ஒரு சில அரசு குடும்பத்தை பத்தி ஒரு கான்செப்ட், ஒரு குடும்பத்தை பத்தி வெளியே வேற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க, இல்ல குடும்பத்தில் நடந்தது ஆக்சுவலா அவங்களுக்கு தான் தெரியும், ஆனா வெளியே இருந்து ஒரு சில விஷயம் கான்ஸ்பிரசியா பேசுவாங்க, இல்ல இந்த குசு குசுன்னு புரணி பேசுவாங்க, இல்ல அந்த மாதிரி புரணி பேசக்கூடிய கதைகள் தான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இது ராமனுக்கு புரணி பேசுற கதையும் இருக்கு, ரியாலிட்டியான கதையும் கரெக்டா எழுதி பதிவு பண்ணிட்டாங்க. பட் அவருக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய தமிழர் தூக்கி கொண்டாடக்கூடிய இந்த திராவிடர்கள் ஏன் இதை செய்யல? முருகனுக்கு ஒரு சில கூட்டத்துக்கு மேல ஒரு சில டைம் பீரியடுக்கு மேல வரலாறே இல்லை, அதனாலதான் அவர் கடவுளா மாத்தி ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. இப்போ இவர மனுஷனா வாழ்ந்திருக்காரு, கல்யாணம் பண்ணிருக்காரு, குடும்பத்துல போயிருக்காரு, அதுக்கப்புறம் சீவசமாதி அடைஞ்சிருக்காரு, ஜலசமாதியா போயிருக்காப்ல, இதெல்லாம் டீட்டெயிலா வந்துருச்சு. அப்ப அவர் வாழ்ந்திருக்காரு, இது எங்களோட இடம்னு சொல்லி அவங்க சொல்ல முடியும். பட் முருகன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இவர் வாழ்ந்தாரு இப்படிலாம் பண்ணாரு, அதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் கடவுள் ஆயிட்டார் அப்படின்னு. கடைசிக்கே ஒரு வரலாறு வந்து இப்ப பிறந்தான் அப்படின்னா இறந்தான்னு ஒரு டைம் இருக்கணும்ல, பிறப்பிடம் இறந்த இடம் சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல, இது இல்லை, இது இல்லைனா கடவுள் ஆக்கிட்டாங்கன்னா என்ன ஆயிரும், உங்களுக்கு வரலாறு காணாமல் போயிடும். இப்படிதான் காணாமல் போயிருக்கு முருகனோட வரலாறு, அதாவது கந்தனோட வரலாறு இப்படிதான் காணாமல் போயிருக்கு. இங்க மெயின் பாயிண்ட் யோசிச்சுக்கோங்க, இங்க வள்ளி தெய்வானை இந்த கதாபாத்திரம் எதுக்காக வந்துட்டு, எதுக்காக போச்சு, எதுக்காக இன்னொரு திருமணம் பண்ணாரு, இதுக்குள்ளதான் உங்க வரலாறு இருக்கு. வள்ளி ஏன் கல்யாணம் பண்ணாரு சொல்லணும், தெய்வானி ஏன் கல்யாணம் பண்ணலன்னா சொல்லணும், அதையும் சொல்ல மாட்டாங்க, அதையும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, திருத்தணியில வந்து தெய்வானியும் கூட்டு வந்து வள்ளியும் கூட்டு வந்து ஒன்னா ஆகிடுறாங்க. அது ஏன் முத ஒய்ஃபு, அது கேள்வி கேட்காதா, ஏன் அந்த போனேன், ஏன் திரும்பி வந்தேன், எதுக்கு வள்ளியும் உள்ள வந்தேன், பழனிக்கு எதுக்கு அவர் ஆண்டியா போனாரு, தெய்வானை கல்யாணம் தான் பண்ணிருக்காரு, எதுக்கு பழனிக்கு ஆண்டியா போனாரு, அது கூட ஒரு கதை மிஸ் ஆகுது. கட் பண்ணி தூக்கி போட்டாங்க, இங்க கட்டு இங்க ஒட்டு அப்படின்னு தூக்கி போயிட்டாங்க. சரி ரைட்டு, அப்புறம் இன்னொரு இடத்துல போயிட்டு வள்ளியும் தெய்வானையும் சேர்ந்து இருக்க மாதிரி காட்டிருக்கீங்க. இங்க வள்ளி எப்படி வந்தாங்க, வள்ளி ஏன் முதல் மனைவி இருக்கும்போது ரெண்டாவது மனைவி எதற்காக பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கணும், அதை கட்டி ஒட்டு அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. இந்த ரெண்டு ஒட்டு விட்டு விட்டு இருக்குல்ல, விட்டு கிடைச்சிச்சுன்னா ஏதோ ஒண்ணு நடந்திருக்குடா, தம்பிக்கும் அண்ணனுக்கும் சண்டை நடந்திருக்குடா, அங்க நடக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடக்கிறா, தம்பி அந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னு நீங்க தேட போனீங்கன்னா, பின்னாடி இருக்க அந்த மாயக்கை தெரிஞ்சிருவாரு. இந்த மாயக்கை தெரிஞ்சுட்டாருன்னா யார் இங்க இந்த வேலையை பார்த்தாலும் தெரிஞ்சிடும், இது எங்க நாடுறா வெளியே போடா அப்படின்ட்டு போயிருவோம் நம்ம. எப்படி ஹிந்தி தெரியாது போடான்றாங்களா, அதுக்கப்புறம் எதுக்காக சொல்றோம், எவனை போக சொல்ல போறோன்றது தெரிஞ்சிடும், நம்ம இருக்கட்டும் தெரியாம இருந்துட்டு நம்பி அப்படின்ற மாதிரி ஸ்கெச் போட்டிருக்காங்க. இதுக்கு தான் பேர் அமலர் மூலன்னு சொல்றது, அதுக்காக தான் அவங்க ஃபர்ஸ்டே உட்காந்துருக்காங்க. ப்ரோ இப்ப இருக்கும்போது அப்படிதான் ப்ரோ, அப்படி கிடையாதுங்க, இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே அப்படி கிடையாது. இதுதான் உங்களோட ஒரு விஷயமே, குறிப்பிட்ட ஆட்கள் இருப்பாங்க. ஒரு இப்ப நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு தமிழ் ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஏதோ என்ன என்னாலும் வச்சுக்கோங்க, நான் ஒரு ஒரு ஆள் பேசுறேன், நான் இப்படி பேசுறேன்றனால என்னை சுத்தி இருக்க எல்லாருமே நல்லவங்களா, அப்படி கிடையாது. அதுக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்கவே முடியாது. அவனும் உண்மையை புரிஞ்சு அவனும் நியாயமான வழியில போகணும்னு நினைச்சாதான் அவன் நல்லவன். நல்லவன்றது டேகே வேணான்றனே, ஒரு நீ இது இதுதான்பா இப்படிதான்பா நடக்கணும், ஒரு நீயதுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ஒரு ஒரு லேயர் இருக்குல்ல, அந்த லேயரை தாண்டி நீயும் போகாத நீயும் வராத, சிம்பிளா இருந்துட்டு போயிடும். ஆரியமும் வேணாம் திராவிடமும் வேணாம், மனுஷன் வாழ்ந்துட்டு நிம்மதியா கஞ்சியை குடிச்சு ஸ்கூலில் குடிச்சு போய் சேருவோம், அவ்வளவுதான். மனுஷனோட பர்பஸ்ன்றது வேற, அதை பத்தி நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம், இதுக்குள்ள அதை கொண்டு வரணும். நீங்க ராமாயணத்துல சீதையை வந்து ராவணன் கடத்திட்டு போயிருந்தான், ஓபனா சொல்றாங்க, ராமனுடைய மனைவிய ஒரு கொண்டாட்டிய ராவணன் கடத்திட்டு போய் தான் ஊர்ல வச்சுக்கிட்டான், அது ஓபனா அந்த கதையில சொல்றாங்கல்ல, அது அது மாதிரி சொல்ல வேண்டியதானே. முருகனுடைய முதல் மனைவியை வந்து ராமாயணத்துல சீதையை கொண்டு போனாங்க, இந்த மாதிரி அவர் வனவாசம் போனாங்க, இப்பெல்லாம் டீட்டெயில் வச்சிருக்கீங்கல்ல, இந்த மாதிரி முருகனுக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லிட்டு போக வேண்டியதானே. இப்படி ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு, அவன் அண்ணன் ஒரு பஞ்சாயத்துனால பொலிட்டிக்கல் ட்ராமானால அரசியல் கட்டமைப்புனால அது ஒரு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுப்பா அப்படின்றத சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்ல மாட்டேறீங்க?
சொல்ல மாட்டீங்கன்ற விஷயத்துக்குள்ளதான் அந்த அரசியல் முடிஞ்சிருக்கு, அந்த மாயக்கை ஒடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த விஷயம் தெரிஞ்சா அந்த விஷயத்துக்கு காரணமானவும் தெரியவான். அப்போ நம்ம மாட்டிக்க கூடாது. அப்போ என்ன பண்ணணும், அடிச்சு பிடிச்சி என்னத்தையா உருட்டி விடு, உருட்டி விட்டு என்னமான வாய்க்கு வரதான் அடிச்சு விட்டு ஒரு கதையை உருவாக்கி விடு, அதை 10-15 பேரோட வேற மாதிரி விதத்துல சொல்ல வை, சொல்ல வச்சு பரப்பி விட்டுரு. இது எது உண்மையை அவன் தெரிஞ்சுட்டு வரதுக்கே ஒரு 150 வருஷம் ஆகும். அது நம்ம ஆண்டு அனுபவிச்சு தானம் போயிடலாம், வேற ஒரு ஆளா மாறி அந்த இடத்துக்குள்ள ஒழிஞ்சிக்கலாம். அந்த கேப் கிடைக்கும்ல, அந்த கேப்புக்குள்ள நம்ம செட்டில் ஆயிடலாம், நம்ம எல்லாமே ஓடிடலாம் அப்படின்றத தெளிவாக ஸ்கெச் போட்டுதான். அதாவது ஆரம்பத்தில் போட்ட ஸ்கெட்ச் பின்னாடி எப்படி மாட்டோம்னு எனக்கு தெரியும். அப்படி மாட்டும் போது நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிருந்தோம். ஒரு 50 ஆண்டு காலமாக ஒரு கூட்டம் ஒரு இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்கு, வெளியே மாயமாக இருந்து ரூல் பண்ணிட்டு இருக்குன்னா அவங்க இருக்க செல்வாக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவன் எங்கே வேணால் போய் எஸ்கேப் ஆகிக்கலாம்ல. ஸோ இதுக்கான பிளானிங்கை பாருங்கள், எப்போ போட்டு எப்போ நடக்குதுன்னு. ஆனால் நம்ம ஆளுகளை பாருங்கள், இன்றைக்கி நமக்கு சோறு உண்டா சோறு திண்டா போதும்னு நினைக்கிறாங்க. இப்படி இருக்கே அவன் எப்படி அந்தளவுக்கு யோசிப்பான். இதுக்குத்தான் நீங்கள் பேர் அமனராக மாறுங்கன்னு சொல்கிறேன். அப்புறம் அதுக்காக நாங்களும் பேர் அமனராக மாறி கிராஸாக மாறணும் அப்புறம் கிடையவே கிடையாது. உங்கள் அறிவை வளர்த்துக்கங்க, நீங்கள் யாராவது ரெண்டு போங்க, அறிவை வளர்த்துக்கங்க, யூனிக்காக இருங்க, உங்களை யாரும் ஏமாத்திடக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க தெளிவாக. அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா நாமளும் மாயக்கை தான். ஸோ அப்படி இருந்துருங்க, அதான் மேட்ரு. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ஒரு மாயக்கை தேவைப்படுது. முருகருக்கு மட்டும் குழந்தை பருவத்தில் இருக்குது, சண்டை போட்டது கொஞ்சம் இருக்குது, அதுக்கப்புறம் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணாருன்ற வரலாறு இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, 50 வருஷம் போரிட்டு இருக்காரு. அந்த 50 வருஷத்துக்கு போருக்கு வரலாறு காணுமே, திருப்பரங்குன்ற போர் மட்டும் சொல்றாங்க. அந்த முருகனுக்கும் விநாயகருக்கு இருந்த போர் வந்து 50 வருஷங்க. முருகனுக்கும் ஒரு சில வரலாறு வச்சிருக்காங்க, எல்லாமே எல்லாம் இல்லாமலாம் கிடையாது. முருகன் திருப்பரங்குன்ற பஞ்சாயத்து தெரியுங்கள, சூரப சம்காரம் பண்ணார்ல, அதை மட்டும் வச்சிருக்காங்க. இதை மட்டும் வச்சு நாங்க என்ன பண்றது, சூரர் வந்து உள்ள அண்ணன் பங்க உள்ள ஃபேமிலி சண்டை தானே, இது இவங்களுக்குள்ள குடும்ப சண்டை, அது வேற வேற மாதிரி போயிடும். இதுக்கு மேல இருக்கிற ரகசியம், அதாவது இங்க 50 ஆண்டு காலமா சண்டை போட்டிருக்காருல, போர் செஞ்சிருக்காருல, இவர் இவ்வளவு ஆண்டு காலமா சூரசம்காரம் மட்டும்தான் அவர் பண்ணாரா, அதுக்கப்புறம் யாருமே வதம் பண்ணலையா? ஸோ அப்படி ஒரு பீரியட் இருக்குல்ல, அந்த பீரியடை ஏன் கட் பண்றீங்க? அது யாரும் சொல்லவும் மாட்டீங்க, அதை பத்தி கேட்கவும் மாட்டீங்க, உங்களை அதை பத்தி கேட்கவே கூடாது, சிந்திக்கவே கூடாதுன்றக்காக உள்ள அந்த ஸ்ட்ரெச்சருக்குள்ள விட மாட்டாங்க, அந்த கட்டமைப்புக்குள்ள உங்களை விட மாட்டாங்க. ஏன்னா இங்க வந்து நாளைக்கு என்ன பண்ண போறோம், அன்னைக்கு காலைல விடுஞ்சா நம்ம கையில காசு இருக்கா, காசு இருக்குங்கடா வண்டி ஓடுன்ற நிலைமையிலதான் மக்கள் இருக்கான். இந்த மக்கள் என்றைக்கோ நல்லா நிம்மதியாக வச்சுக்கலாங்க, இவங்க நினைச்சாங்கன்னா வச்சுக்கலாம். ஏன்னா 1,000,000,000,000,000 ஆட்டை போட்டு வைக்கிறாங்கல்ல, அதுலேருந்து பாதிய மக்களுக்கு செலவு செஞ்சால் கூட இங்கே மக்கள் நிம்மதியாக வந்துடுவான், நல்லா சாப்பிட்டு அவனுடைய திருப்தியாக வாழ்ந்துட்டு போயிடுவான். அதை வாழ விடாமல் பண்ணுறதுக்கான காரணம் இப்போ உங்களுக்கு புரியுதா? அந்த மாயக்கை மாட்டிக்க கூடாதுன்றக்காக எவ்வளோ பேரை பாவம் செய்ய வைக்கிறாங்க பாருங்க. நீ எவ்வளோ வேணா கொள்ளையடிச்சுக்கோ, ஏன்னா மனிதனோட ஆசையை தூண்டி விட்டா நீ பாவம் கண்டிப்பாக செய்வே. அதே மாதிரி அவனுக்கு பாவத்துக்கு தண்டனை கிடையாதுன்ற மாதிரி அவனை ஃப்ரீயாக விட்டாலும் இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் வருது இல்லை, இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் நீ பண்ணுவ, ஈஸியாக பண்ணுவ. நீ பண்ணுறது இப்போ வெளியவும் தெரியாது, நீ மாட்டினா உனக்கு காப்பாற்றி விட்டுருவாங்கன்னா நீ தானே ராஜா மாதிரி ஆளுவ. இதைத்தான் பண்ணுறாங்க, அவங்க மாட்டிக்கக்கூடாது, அப்போ நீங்கள் சிந்திச்சிடக்கூடாது. அப்போது மேலே அவன் மாட்டிக்கக்கூடாதுன்றக்காக கீழே இருக்கவன அப்படிலாம் பைத்தியக்காரனை வச்சு ஒரு அடிமையை வச்சு நீ எவ்வளோ வேணா கொள்ளையடிச்சு போய் எப்படி வேணா ஏமாத்திக்க என்ன வேணா பண்ணுன்னு விட்டுறது. அவன் இங்கே இருக்கிற போட அடிச்சு அடிமைப்படுத்தி மக்கள்லாம் உடுக்கி சோறு கூட இல்லாமல் வாடி வதங்கி சாகிற அளவுக்கு வச்சுருக்காங்க. ஒரு படித்து முடிச்சு நல்ல மார்க் எடுத்து அவனுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்து அதை தானே சொல்கிறது, சீட்டு காலேஜ் சீட் கிடைக்கிறதே தூக்கில் தங்கிட்டு இருக்காங்க, அந்த நிலமையில வச்சுருக்காங்க மக்களை. ஸோ உங்களுக்கு புரியுதா, மக்களை பாவம் செய்ய வச்சிடுறது, அவனுக்கு ஈக்குவலாக நம்மளை ஆக்கிடுறது, அந்த பாவத்துக்கு பரிகாரமாக அவங்க அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெரிய மாற்றுங்க, இந்த வீடியோஸ்லாம் நான் சும்மா பண்ணிட்டு இல்லை, ஒரு சில விஷயம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்தனால. இது வந்து நான் உடனேலாம் தெரிஞ்சுக்கிட்டுலாம் பேசலை, ஒரு 7 வருஷம் நான் வேறு மாதிரி தேடிட்டு இருந்தேன். அந்த தேடலால தான் இந்த பாலிட்டிக்ஸ் எனக்கு புரியுது. அந்த தேடல் அதுக்காக நீங்களும் ஒரு 7 வருஷம் தேடணுமா கிடையாது, அதுக்காகத்தான் நான் ஆரம்பத்துலேருந்தே ஆரம்பிச்சிருக்கேன். என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு ஒரு புரிதலில் வரும். இடைப்பட்ட காலத்தில் மட்டும் ஒரு சில கூட்டத்தில் நானும் பழகியிருந்தேன், அதுக்கப்புறம் விலகிட்டேன், அது வேறு விஷயம். ஸோ அது நமக்கு பேசவே வேணாம், நம்ம இதுக்கப்புறம் நம்ம எப்படி பேசினதே கிடையாது, இதுக்கப்புறம் பேச போகிறதும் கிடையாது. அந்த விஷயத்தை தவிர்த்துட்டு ஆனால் நம்ம போகிற பாதையில் போயிட்டு தானே இருக்கோம். நம்ம போகிற பாதையில் நல்லவனும் வருவான், கெட்டவனும் வருவான், நம்மளை தோண்டி குழி தோண்டி புதைக்க வைக்கிறோன்னு வருவான். இதெல்லாம் தாண்டி போய் நின்னா தான் முருகன் மாதிரி இந்த 60-65 வருஷம் போராடினா தான் நம்மளும் ஜெயிக்க முடியும், சர்வே பண்ண முடியும். நான் ஜெயிக்கிறது மட்டும் கிடையாது, அதாவது இப்போ போராடுறவங்க பேசுகிறவங்க, அதாவது ஒரு தமிழ் ஒரு குரலாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா நம்ம பேசுகிறேன் மற்றவங்க பேச முடியல, அவ்வளோதான் பேசுகிறோம். இது நம்ம ஜெயிக்கிறது, நம்ம மட்டும் ஜெயிக்கிறது இல்லை, ஒரு மனித கூட்டமே ஜெயிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 தலைமுறை நல்லாச்சும் வாழ்ந்துட்டு போகும்ல, அதுக்கப்புறம் அவன் சரி பண்ணிடுவான், பார்த்துக்குவான் ஏதாச்சும், இந்த லூப் நடக்கணும் தடுக்கணும். அதான் மேட்ரு, உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, அறிவு வளர்த்துக்கணும். விஷயம் தான் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் சண்டை வந்து 50 வருஷம் ஆகும், 50 வருஷமா காமிக்கிறாங்கல்ல அரசியல் சண்டை. ரெண்டு பேர் ஃப்ரெண்டா இருந்த கலைஞர்கிட்ட வந்து எம்ஜிஆர் பிரிஞ்சாரு, தனி கட்சி ஆரம்பிச்சாரு, அவரு 10 வருஷம் ஆண்டாரு, அப்புறம் கலைஞர் ஆண்டாரு, திராவிடம் அரசியலுக்கு வந்துட்டாரு. கலைஞரும் எம்ஜிஆரும் ஒரே இடத்துல இருந்தாங்க, அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடாலும் பிரிஞ்சாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்கிரிப்டட் தான் எல்லாமே, எனக்கு உன் கருத்து பிடிக்கல பையன் கருத்து பிடிக்கலாம் பிரிஞ்சு போய் தனித்தனியாக ஆட்சி ஆரம்பிச்சாங்க.
தமிழ்நாட்டை வந்து நீங்க ஒரே ஒரு ஆளா ஆள முடியாது. ஆரியம் திராவிடம் சண்டை போட்டு இருந்தீங்கன்னா ஆள முடியாது. அப்போ திராவிடத்துல ரெண்டு பேரா பிரிங்க, நீ அந்த கொள்ளையடிச்ச, நீ மண்ணை தின்ன, நீ பொண்ணை தின்ன, இப்படி மாத்தி மாத்தி சண்டை விட்டே திரிங்க. இவங்க முட்டாத்தனமா அவன் பக்கத்து ஒரு கூட்டம், சினிமா பக்கத்து ஒரு கூட்டம், அப்படியே சுத்திட்டே தெரியும். கடைசிக்கு யோசிக்காது, முட்டாத்தனமா தான் தெரியும். அதே மாதிரி புத்திசாலியா அவனத்துக்கு பேசணும்னா அவன் லூசுன்னு சொல்லுவோம். இதுதான் பகுத்தறிவு, இவங்களோட பகுத்தறிவு. ஓகேவா? அதை பத்தி ஆராயறதுலாம் கிடையாது. பகுத்து அறியறதுனா என்னன்னே தெரியாது இவங்களுக்கு. ஆனா பகுத்தறிவு பேசுவாங்க, என்னத்த சொல்றது, ஒன்றும் பண்ண முடியாது. விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆரியம் திராவிடமும் இந்த 50 வருஷம் என்ன பண்ணுச்சு, இதே தாங்க ஒவ்வொரு டைம் பண்ணுறாங்க. மேலே இருக்கவன் பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு கீழே இருக்க எல்லாருமே தப்பு பண்ண வச்சுருக்கான். இப்போ நீங்கள் ஒரு செங்கலை உருவினாலும் எல்லாருமே சப்போர்ட்டுக்கு வருவான். அந்த மேலே இருக்க அந்த பேர் அவனன் கையை காப்பாற்றுறதுக்கு பல பேர் வருவான். அவனே வளன்றா வருவான், ஏன்னா அவனும் தப்பு பண்ணிட்டான். இதுக்கு தான் நியாயமான ஒரு தலைவர் இருக்கவே முடியல, இருக்க வைக்கவே விட மாட்டுறாங்க. ஒருத்தர் நியாயமாக இருந்துட்டான்னு என்ன நடக்கும், அதை கேட்பாங்கல்ல, கேள்வி கேட்பாங்கல்ல, மக்கள் சொல்கிறத கேட்பாங்கல்ல, ஆமாண்டா நீங்கள் பண்ணுறது தப்புடா கேட்பாங்கல்ல, அப்படி இருக்க ஒன்று முடிச்சு விட்ருவாங்க, இல்லை அவன் பக்கத்தில் சேர்த்து விடுவாங்க, இல்லை ஒரு பொய்யான கதையை சொல்லி அவனை தூக்கி உள்ளே விட்ருவாங்க. இவ்வளோதான் விஷயம். இங்கே ஃப்ராடுத்தனம் பண்ணுறவனை ஏன் விட்டு வச்சுருக்காங்க, ஏன் நல்லவெல்லாம் கஷ்டப்படுறான், கெட்டவனா நல்லா இருக்கானேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுவீங்க. கெட்டது பண்ணுறவனா நல்லாண்டான் இருக்கேன், நல்லது பண்ணுறா கஷ்டப்படுறான்னு யோசிக்கிறீங்களே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, மேலே ஒருத்தன் பெரிய தப்பு பண்ணிட்டான், அந்த தப்பை மறைக்கிறதுக்கு உங்களை எல்லாருமே தப்பு பண்ண வச்சுட்டான். அதே மாதிரி அங்க முருகருக்கும் விநாயகருக்கும் ஒரு போர் வந்திருக்குது. அந்த போர்ல வந்து அவர் வந்தாரு, அப்புறம் இவர் ஜெயிச்சாரு, இவர் ஜெயிச்ச பிறகு என்ன நடந்தது அதெல்லாம் சொல்லணும்ல, கரெக்டா சொல்லணும்ல. சொல்லப்படலையா இல்ல சொல்லி வச்சது மிஸ் ஆயிருக்கு? சொல்லப்படல, ஏன்னா சொல்றத வந்து மிஸ் ஆயிருக்கு. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு ரிவல் ஆயிருக்கும், மாயக்கை யாரு, விநாயகர் பின்னாடி. விநாயகர் வந்து அவங்களுக்கு குறை சொல்லவே கிடையாது, ஏன்னா விநாயகர் ஒரு தெய்வ குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இன்னும் தெரியாது. டோலக் போர்ல ஒருத்தர் இருந்தாப்ல, இல்ல டோலக் போர் அரசர் இருந்தார்ல, அவர் எப்படி கட்டியிருந்தாங்க என்னமே தெரியாம, ஐயோ பீம் அப்படி பண்ணிட்டேன் பீம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார்கள். அந்த மாதிரிதான் அவரும் பின்னாடி இருந்து இயக்கப்படுது. ஒருத்தனை பின்னாடி இருந்து தூண்டி விட்டு ஏத்தி விட்டு அவனை அந்த தப்ப செய்ய வச்சுட்டாங்கன்னா, அந்த தப்பா இன்வால்வ் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் குற்றவாளி ஆயிடுவான். அப்ப குற்றவாளி என்ன பொருள், ஐயோ அப்பா அப்படி பண்ணி முடியப்பாங்க, இப்படி தானே சொன்னேன் என்ன அப்படி பண்ணிட்டுன்னு சொல்லி அவன் அப்படியே பிடிச்சிக்கிறது. நீ இந்த தப்பு பண்ணிட்ட, இதை மறைக்கணும், இது தெரியாவிடாம பாத்துக்கணும், சரி ரைட்டு விடு நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்ட்ரோல் எடுக்கிறது. புரியுத, கவனம் வேணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் லைஃப்லேயே நிறையா நடந்திருக்கு. இதில் இருந்து நான் எஸ்கேப் ஆகி பிசுறது டாம வந்திருக்கேன், அதனால தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா நானும் இந்த நேரத்துக்கு இருந்திருக்க முடியாது தலைவா. இங்கெல்லாம் விநாயகருடைய வரலாறு கூட பிராமணருடைய வரலாறு, அதனால பிராமணருடைய வரலாறு தெரியக்கூடாது. பிராமணருக்கு தான் வந்து முருகருக்கு முருகர் எதிர்த்து போராடுனது, விநாயகர்கிட்ட இல்ல, விநாயகருக்கு பின்னாடி இருக்கிற பிரம்மா எதிர்த்து தான் போராடுனாங்க. புரியுதா? ஆர்எஸ்எஸ் இங்கே ஆர்எஸ்எஸ் போறதா உள்ள, இப்ப அந்த ஆதியில இருந்து அந்த பிராமணர் பேரம கட்டணும். விநாயகரை வச்சுக்கிட்டு பிராமணர்கள் ஆட்சிதான் நடந்தது. ஏன் ஆர்எஸ்எஸ் விநாயகரை கையில் எடுக்கிறான், முருகர் எடுக்க மாட்டான், ஆர்எஸ்எஸ் முருகர் எடுக்கவே மாட்டான், ஆனா விநாயகர் மட்டும் எடுக்கிறான், ஏன் எடுக்கிறான்? விநாயகருக்கு அந்த காலத்துல அவங்கதான் பக்கபலமா இருந்து அரசியலை உருவாக்கி கொடுத்தவங்க. பேர் அமனர், அந்த பேர் அமனர் கூட்டத்துல ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்குது. அவர் தான் முதல் ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கிறாரு. ப்ரோ இப்போதான் ப்ரோ டவுசர் பிடிச்சிட்டு? இல்லை இல்லை, அப்போவே ஆரம்பிக்கப்பட்டது. அதோட கிளை பிரிவு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இருக்க அந்த பேர் அமனர் கூட்டம் என்ன பண்ணுச்சு, நம்ம ஆரம்பிப்போம்டா அப்படின்னு சுழற்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நார்த் சைடு விநாயகரை தூக்கி கொண்டாடுறதுக்கான காரணம் என்னன்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? சவுத் சைடில் முருகனை தூக்கி கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன தெரியுதா? இதெல்லாம் பண்ண வச்சதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சங்கலை உருவாக்கி வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய பிரமிடை கட்டி வச்சிருக்காங்க. அந்த பிரமிடில் மேலே கொடுக்குற கட்டணம் அப்படியே ஸ்பிளிட் ஆகி கீழே வந்து கீழே இருக்க நம்மளை போட்டு நசுக்கிக்கிட்டு இருக்கு. இந்த பிரமிடை தூக்கி சுமக்கிறதே நாம தான். அப்போ அந்த பிரமிடை இடிக்கணும்னா நாம தான் இடிக்கணும். ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைச்சிருக்குமே கண்டிப்பா. அப்புறம் இவர் அப்படி பேசுறாரு, இவரும் நல்லவர், அப்புறம் இவரும் நமக்காக பேசுறாரு இப்போ கிடையாது. இதுவும் அந்த பொலிட்டிக்கல் டிராமால ஒண்ணு, அதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. அவருக்குமே முதல் தெரிஞ்சிருக்காரு, அவரை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கு உண்மை தெரியணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாரு. இது எங்க போய் நிக்கும் அல்டிமேட் கோலா அப்படின்னா, யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா, நார்த் ஈஸ்ட் சவுத், இது போய் நிற்கும். எழுதி வச்சுக்கோங்க, பத்திரம் கூட கிட்டத்தட்ட எழுதி வச்சுக்கோங்க, யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவில் போய் தான் இது நிற்கும். இதெல்லாம் விதைகள், இந்த விதைகள்லாம் வளரும், இன்னும் கொஞ்சம் நாள் அபரீத வளர்ச்சி அடையும். இதெல்லாம் ஜெனட்டிக்காக மாடிஃபை பண்ண பயிர்கள் சீக்கிரம் வளர்ந்துடும். அதுக்காக எல்லா பிராமணரும் இல்லை, அதில் சில அகத்தியர் போன்றவர்கள்லாம் நம்ம பக்கம் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் இருக்கிறாங்க. அப்போ முருகன் விநாயகர் சண்டை என்பது 50 ஆண்டு, அது ஒரு பழத்துக்கான சண்டை இல்லை. இப்போ பார்த்துருப்பீங்க, ட்விட்டரில் கூட செக் பண்ணி பாருங்க, இன்னைக்கு ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் போய் செக் பண்ணி பாருங்க, பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுது. அது ஒரே 5 நிமிஷத்துக்கு கதையை முடிச்சிடறேன், 50 வருஷத்துக்கு வரலாறு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். இது என்ன ஐயாக்கித்தனம், இதை உடச்சி வெளியில கொண்டு வரணுமா இல்லையா? காரணம் என்ன, வடகளை தென்களை சண்டை போடுறாங்க. இங்க சவுத்துல வடகளை தென்களை சண்டை போடுறாங்க, அப்படியே
பீக் போடுற மாதிரிலாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. இவங்க தான் கடவுள் கூட உட்காந்துக்கிட்டு வணங்கி நீங்கள் உள்ளே வரக்கூடாது தீட்டுன்றாங்க. நம்மளாம் சாதாரண மக்கள் கோவப்பட்டாலும் என்ன மாதிரிலாம் பண்ணுறோமோ பிஹேவ் பண்ணுறோமோ அதே தான் அவங்களும் பண்ணுறாங்க. கோவப்பட்டால் திட்டுறாங்க, வைக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, சொத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்கோ சண்டை போட்டு அடிச்சுக்கிறாங்க. ஆனால் இவங்க மட்டும் தெய்வப்பிரவிகள், கடவுள் இந்த கோட்பாட்டில் வந்து தலையிலேருந்து பறந்தவங்க. இவங்களாம் மூளையை கரெக்டாக பயன்படுத்தி நம்மளை ஆள்றாங்கன்றது தான் அப்படி சொல்லியிருக்காங்க. தலையிலேருந்து பறந்தவங்க ஒன்று நம்மளெல்லாம் காலில் தமிழ்நாடுனா சூத்திரம்னு சொல்லி கீழே இறக்கி விட்டுருக்காங்க. இது காரணம் என்னென்னா இந்த பில்லரை தூக்கிற சொன்னேன்ல, இந்த பிரமிடை தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்குது நாம தான். நம்ம தாண்டா சுமக்கணும்னு சொல்லி தூக்கி கீழே இறக்கி வச்சிட்டோம்னா அவனுக்கு ஈக்குவலாக நம்ம நின்றுவோம். தனி கூட்டமே உருவாச்சு. அது உங்களுக்கு இப்ப தெரியாது, எல்லா இடத்துலயும் அவங்க விதைய வச்சுக்கிட்டே வராங்க. அது எப்ப வெளிச்சமா மாறும் அப்படின்னா அவர் தான் ஆரம்பிச்சிட்டாரு. மேல இருக்க ஒரு வடக்குல என்ன ஆரம்பிச்சிட்டாரு அவரு, நான் குழந்தை அங்க அம்மா அம்மாக்கு பயாலஜியாவே பறக்கல, நான் ஒரு தெய்வ பிரிவின்னு ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அங்க கடவுளை கையில தூக்கிட்டாங்கன்னா இங்க கடவுள் இல்லைன்னு ஒருத்தன் தூக்குவான்ல, சண்டை முட்டும்ல, ரெண்டும் பெரியும்ல, இதாங்க விஷயமே, வேற ஒண்ணுமே கிடையாது. 50 ஆண்டு காலம் நடந்து முடிஞ்சிருச்சு. இறுதி கட்ட போருக்கு நம்ம இருக்கும், அதாவது இறுதி கட்ட பேட்டில் கிரவுண்ட் நம்ம இருக்கோம். கண்ணு எதிர பார்ப்பீங்க எல்லாத்தையுமே. ஸோ முருகன் காலத்தில் என்ன நடந்துச்சோ அதுக்குள்ள நீங்க பார்க்க போறீங்க. இவ்வளவுதான் விஷயம். இப்போ என்ன நடக்குது, 50 ஆண்டு காலமா சண்டை போட்டு போராடி கொண்டு வந்திருக்காருன்னு சொல்றாங்கல்ல. இப்போ நான் இருக்கேன், இப்போ நான் 2 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஆட்கள் நிறைய போராடி இருப்பாங்க, புரியுதா? அவங்களுடைய மிச்சம் தான் இப்போ நான் நினைக்கிறேன். இப்போ நான் போராடி முடிச்சு இது எங்கே போய் நிற்கிதோ நிற்க போது அதோட என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் நீ பாட்டுவேன். எனக்கு அப்புறம் ஒருத்தன் போராடுவோம் டிஎன்ஏ, அது நம்மளோட முன்னோர்கள் டிஎன்ஏ இப்படி ஊசிப்பி விடும். ஒவ்வொருத்தனையும் சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி இந்த வேலையை பார்த்து விட்டுருக்கோம். இவ்வளோதான் விஷயம். நம்ம மக்களுக்காக இப்படி ஒவ்வொருத்தனும் வந்து பேசுகிறாங்கன்னா அவன் பின்னாடி வந்து இயக்கப்படுது. மக்களுக்கு ஒரு சில விஷயம் இந்த டைமில் சேரணும். இயற்கை பேலன்ஸ்டாக இருக்கணும். நல்லது மட்டுமே தோற்றுறக்கூடாது, கெட்டது மட்டுமே ஜெயிச்சிடக்கூடாது. இப்போ பேலன்ஸ்டாக இருக்கணும்னா நம்ம மாதிரி ஆட்கள் தான் எங்கெங்கே உருவாக்கி விட்டு அனுப்பி விடுறது. இப்போ நான் மட்டும் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், தமிழில் நான் பேசிகிட்டு இருக்கேன், சரி ஓகே, இங்கிலீஷில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு விஷயத்தை இந்த மாதிரி ஆள் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் இணைய போகிற நாள் எப்போ தெரியுமா வரும், யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா பிரியும்ல, யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா பிரிஞ்சு நார்த் இந்தியாவில் சண்டை நடக்கும். அப்போ நடக்கும். அப்பையும் நீங்கள் நடந்து நீங்கள் வந்துடக்கூடாதுன்றக்காக கமலஹாசனையும் சீமானையும் இறக்கி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க ஆள் போட்டு வச்சுட்டாங்க. அவங்களுடைய ரோல்லாம் எப்போ நடக்கும், கம்யூனிஸ்ட் கட்சியும் சீமானும் பிறந்து கமலஹாசன் அப்புறம் பின்னாடி விஜய் அவங்களாம் சப்போர்ட்டு, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவில் வேலை வைப்பாங்க. வெயிட் பண்ணி பாருங்க. இதான் அந்த மாயக்கை ஆல்ரெடி ஸ்கெட்ச் போட்டு வச்சிருச்சு. இதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னா நம்ம சாதாரண மக்கள் இருக்கோம் பாருங்க. நமக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த மாயக்கை வச்சிருக்க இந்த பப்பன் பொம்மை இருக்குல்ல ஒண்டையில் அடிச்சு ஓடு ஓரமாக்காருன்னு பத்தி விட்டு நம்ம நிம்மதியாக இருந்துடலாம். யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா பிரியும் போது அதை நமக்கு சாதமாக மாத்திரலாம். நமக்கு சாதமாக மாறிச்சுன்னா வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம பக்கம் நிற்கும். வேர்ல்டு நம்மள மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்கான், உண்மையில நிறைய பேர் இருக்கான். இந்த மாதிரி விஷயம் அவேர்னஸ் தெரிஞ்சு நம்ம முன்னாடி நடந்துட்டு இருக்கிற விஷயம்லாம் இந்த பப்பர்ஸ் நம்ம ஆண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய மக்களுக்கு தெரியும். அந்த நிறைய மக்கள் என்ன பண்ணுவான், அவன் அதிகாரத்துக்கு வர ட்ரை பண்ணுவான். இப்படி மனிதர்கள் தான் அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க, சர்வே அந்த சர்வே பண்றதுக்கான பிளான் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சு விட்ருவாங்க. அங்கதான் முடிவே வரும். இதான் விஷயமே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆரிய தமிழர் போராட்டம் தான் விநாயகருடைய முருகன் போராட்டம் என்பது ஆரிய தமிழர் போராட்டம். ஓகே மக்களே, அடுத்த வீடியோ கண்டிப்பாக, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, கவனம் கவனிங்க, 1-2 டைம் பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கிற ஆளில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். உங்களுடைய புரிதலை கமெண்ட்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை நாங்கள் அழிச்சிருவோம் ஆர்பிஎஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.